தினம் ஒரு பரிகாரம் நிகழ்ச்சியில நாம இன்னைக்கு பார்க்க போறது சனிப்பெயர்ச்சியை பத்தி பார்க்க போறோம். சனிப்பெயர்ச்சி மேச ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்க போறோம். மேச ராசிக்காரங்களுக்கு இதுவரைக்கும் 10ஆம் இடத்துல இருந்த சனி இப்ப லாபஸ்தானமா 11ஆம் இடத்துக்கு வரப்போகுது. மகரத்திலிருந்து மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு சனி வராரு. சனி வந்து கும்பத்தில் ஆட்சி பெற்று மிகவும் சக்தியாக அமைகிறாரு, லாபஸ்தானமாக அமைகிறாரு. இந்த சனிப்பெயர்ச்சி வந்து மகா சனிப்பெயர்ச்சின்னு சொல்லலாம். 30 வருஷத்துக்கு அப்புறம் லாபஸ்தானத்தில் மேசராசிக்கு சனிப்பெயர்ச்சி வராரு. இது ரொம்ப விசேஷமாக ஒன்று. மேசராசிக்காரங்க இதுவரைக்கும் இருந்த தொழில் தடை, வருமானம் குறைவாக இருக்கிறது, பதவியில் இது இருக்கிறது, இதெல்லாம் மாறி இனிமேல் லாபஸ்தானத்துக்கு சனி வரும்பொழுது கண்டிப்பாக அவர் வந்து டபுள் மடங்கு லாபத்தை கொடுப்பாரு, வேலையில் மாற்றத்தை கொடுப்பாரு. அரசாங்க உத்தியோகம் இல்லாதவங்களுக்கெல்லாம் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். மிகச்சிறந்த பலனை அழைக்க போகிறாரு. 30 வருஷத்துக்கு அப்புறம் வர இந்த சனிப்பெயர்ச்சியை யூஸ் பண்ணிக்கோங்க. சனிப்பெயர்ச்சி மேசராசிக்காரங்களுக்கு தான் மிகவும் நன்றாக இருக்குது. 11ஆம் இடம் லாபஸ்தானமாக வராரு. ஆட்சி பெற்று வேற அமைகிறாரு. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்குறாரு. மிகவும் புண்ணியமாக இருக்கும். இது வந்து ரொம்ப நல்லா இருக்குது மேசராசிக்காரங்களுக்கு. இதுவரைக்கும் இருந்த பயமெல்லாம் நீங்கி இனிமேல் வந்து தைரியமாக நம்ம வந்து ஃபேஸ் பண்ணலாம் ஒவ்வொன்றையும். ஏன்னா மேசராசிக்கு லாபஸ்தானமாக வந்து 11ஆம் இடத்துக்கு வர்றதுனால எல்லா ஸ்தானமுமே உனக்கு வந்து பார்வை பலம் படுது, ராசியை பார்க்குறாரு. அதனால் வந்து நல்லாயிருக்கும்.